நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சூழன். இந்த வீடியோவில் பல செய்திகளை பார்க்க போறோம். அதில் முதல் செய்தியாக நம்ம முதல்வருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி, அந்த தொகுதியினுடைய மழை வெள்ள பாதிப்பை அண்ணாமலை தான் உலக அளவில் கொண்டு போய் சேர்த்தாரு. 10 வருடமாக நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் இருந்தாரு. அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியினுடைய கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ முதல்வராக வந்து 6 மாதம் கடந்தாச்சு. அப்போவாவது பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கலாம். ஆனால் கவனிக்கமாக விட்டதன் காரணமாக முதல்வர் தொகுதியிலே இவ்வளோ வெள்ள பாதிப்பு என்றால் மற்ற தொகுதியெல்லாம் எப்படி இருக்கும் என்று உலகளவில் இருக்கின்ற தமிழக மக்கள் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு தான் அந்த மழை வெள்ள பாதிப்பு இருந்தது. இது அண்ணாமலை கொண்டு போய் சேர்த்தாரா என்று கேட்டீங்கன்னா அவரும் சேர்த்தார். அவரை விட ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது யார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக சார்புடைய சமூக வலைத்தளங்கள், அதனை தாண்டி திமுகவுடைய ஊடகங்கள், அதற்கப்புறம் திமுக ஐடி டீம், இவங்க 3 பேரும் தான் அண்ணாமலை அவர்களை வந்து நாங்கள் கவுண்டர் பண்ணுறோம், அசிங்கப்படுத்துகிறோம். அவர் வீடியோ எடுத்த விஷயத்தை, அவர் ஃபோட்டோ ஷூட் செய்த விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோம். இந்த மழை வெள்ள துயரில் கூட ஃபோட்டோ ஷூட் எடுத்து அரசியல் தேடுகின்ற அண்ணாமலையுடைய உண்மையான முகத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு கொளத்தூர் தொகுதியினுடைய மோசமான நிலையை அகில உலக அளவில் இவங்க காட்டிட்டாங்க. அதாவது நம்ம தமிழகத்துக்கு மட்டும், அப்படி இல்லைன்னா அண்ணாமலைக்கு மட்டும் தெரிந்த இந்த கொளத்தூர் தொகுதியினுடைய மழை வெள்ள பாதிப்பு இப்போ உலகம் முழுவதும் பேசப்பட்டுருச்சா? அதுக்கு காரணம் யார்? திமுக ஊடகங்கள் தான். என்னவோ திமுக சார்புடைய ஆட்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் மழை வெள்ள பாதிப்பை பார்க்கின்ற பொழுது ஃபோட்டோவும் எடுக்கலை, ஷூ அதே மாதிரி வீடியோவும் எடுக்கலை, எதுவுமே எடுக்காத மாதிரி அண்ணாமலை மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களை செய்வற மாதிரி உடனடியாக ட்ரோல் பண்ணாங்க. அது அவங்களுக்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சேர்ந்தது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிக்காரங்க மாதிரி தான் அவரும் போய் கொளத்தூர் தொகுதியை பார்வையிட்டார். மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டார். அவங்களால என்ன முடியுமோ அதை செய்து கொடுத்தார். மீதி கோரிக்கை வைச்சாங்கன்னா அந்த கோரிக்கை அரசாங்கம் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில விஷயங்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அப்பா உன் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கோம், நீங்கள் அவங்க ஏதாவது காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அதாவது கொளத்தூர் தொகுதியில் தண்ணியே இல்லாத மாதிரி வேணும்னே எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருக்கிற இடத்துல போய் போட்டை வச்சு அங்கே போட்டில் அண்ணாமலை மற்ற எல்லாரையும் உட்கார வச்சு அந்த இடத்துல ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே கலங்கி போன மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரு, ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரு அப்படின்னு இவங்க ட்ரோல் பண்ணாங்க. பொதுவாக இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பழக்கம் இல்லாதவங்க திடீர்னு தண்ணியில் இறங்கி நடக்க முடியாது. காரணம் எங்கே ட்ரைனேஜ் இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, புது வெள்ளம் வந்திருக்குது, என்ன அடிச்சிட்டு வந்திருக்குது, பாம்பா பல்லியா? அதுவும் இல்லாமல் இப்போது இந்த மழை வெள்ள பாதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், தண்ணி தேங்கியிருக்குன்னு வச்சுங்களேன், இந்த தண்ணியில் அண்ணாமலை வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிறாருன்னு வச்சுங்களேன், நடந்து போய் அவர் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கால் கையெல்லாம் தொடச்சிட்டோ இல்லை குளிச்சுட்டோ வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டே பரவாயில்ல. சென்னையில் எங்கெல்லாம் தண்ணி தேங்கியிருக்குதோ அந்த எல்லா இடத்துக்கும் இவர் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஒரு கட்சி தலைவராக. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் நடந்து போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவாங்க. அவங்க முட்டிங்கால் தண்ணி இருக்குதோ இல்லை இடுப்பளவு தண்ணி இருக்குதோ அந்த தண்ணியெலாம் இவங்க போவாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஜீப்பில் வந்து ஒரு இடத்துல இறங்கி மக்களுக்கு ஏதாவது தேவைப்படுகின்ற போது கொடுத்துட்டு மீண்டும் ஜீப்பில் ஏறி வேறு இடத்துக்கு போயிட்டு பார்வையிடுகின்ற மாதிரியான அரசியல்வாதியா? இல்லை, இவர் வேட்டி கட்டியிருந்தார், வேட்டியை மடித்து கட்டிட்டு தண்ணியில் நடந்து போகிற இடத்துல நடந்து போகிறாரு. சில இடங்களை எங்கே இதை தாண்டி போக முடியாது, தண்ணி அதிகமாக இருக்குது, நாங்கள் ஒன்றா போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது கொண்டு வாங்க என்று சொல்லி அதற்கு பிறகு போட்டில் போகிறாரு. அங்கே போன உடனே வீட்டுக்கார அம்மா அண்ணாமலையை கூப்பிட்றாங்க, ஐயா இங்கே வந்து பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, யாருமே வரலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவர் பாட்டுன்னு அந்த பெண்மணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கேமரா எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா ஓர வாங்கப்பா நிறைய வெள்ளமெல்லாம் இருக்குது, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது, இவற்றையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அண்ணாமலையை நேராக வச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒய்ட் ஆங்கிளாக வேணும் என்பதுக்காக எல்லாரும் ஓரம் போங்கன்னு கேமராமேன் சொல்கிறார். அண்ணாமலை சொல்கிறாரா? லைவில் தானே பார்த்தீங்க, அண்ணாமலை அவர் பாட்டு வேலையை தானே பார்த்துட்டுருக்கார். ஆக மொத்தத்தில் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியினுடைய அவலத்தை போய் பார்த்துட்டு அதை சீர்படுத்த முடியுமா என்று நினைச்சார்.
ஆனா திமுக சார்புடைய ஊடகங்கள் என்ன பண்ணுச்சு குளத்தூர் தொகுதி அவலத்தை உலகம் முழுவதும் எடுத்து காட்டிடுச்சு ஒரு முதல்வருடைய தொகுதி இப்படியா இருக்குது அப்படிங்கற விஷயத்தை தமிழ் மக்கள் சிந்திப்பதற்கு அவங்களே வழிவகை செஞ்சிட்டாங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீனா அண்ணாமலை போட்டோ ஷூட் எடுத்தார் அப்படினு சொல்லிட்டு இந்த குளத்தூர் தொகுதியினுடைய மழை வெள்ள பாதிப்பை மறக்கடிக்கலாம்னு பார்க்கறாங்க எப்படி மறக்கடிக்க முடியும் அதனால தான் அண்ணாமலை செய்த தவறை விட குளத்தூர்ல தேங்கின மழை வெள்ள பாதிப்பை பத்தி ரொம்ப பேர் பேசிட்டாங்க இது வந்து பாத்தீனா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் யார் தான் ஏன் போட்டோ ஷூட் எடுக்கல நீங்க அண்ணாமலையை கவுண்டர் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தொகுதியுடைய மழை வெள்ள பாதிப்பை எல்லாருக்கும் காட்டிட்டீங்களே அடக்கி வாசிங்க அப்படினு இந்த சமூக வலைத்தளங்களுக்கு நம்ம ஆனா முதல்வர் அவர்கள் வந்து மூக்காங்கயிறு போட்டுருக்காரு இந்த நிகழ்வு இப்படியே இருக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிற கரு நாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமான ஒரு பதில் அளித்திருக்கிறார் ஆனந்த விகடன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை மட்டுமா போட்டோ ஷூட் எடுக்கிறாரு எல்லாரும் தான் எடுக்கிறாங்க இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் கிடைச்ச உடனே மீம்ஸா போட்டு தள்ளிடுவாங்க அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா என்பதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அடுத்தவருடைய உழைப்பை இவ்வளவு அளவுக்கு அவதூறு பரப்புறம் என்பதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கும் போட்டு விட்டுருவாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் நடந்தது இதை பெரிய இஷ்யூ ஆக்கணும் அப்படின்றதுக்காக திமுக வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொகுதியுடைய அவலத்தையும் அவங்களே காட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கரு நாகராஜன் அவர்களும் சொல்லியிருக்காரு அதனை தாண்டி இந்த போட்டோ ஷூட் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு பழமொழியும் சேர்த்தே சொல்றாரு முதல்வருக்காக உடைத்தால் அது மண் குடம் ஆனா பாரதிய ஜனதா காரங்க உடைச்சா அது பொன் குடம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கின்றார் முதல்வருக்காக போட்டோ ஷூட் எடுத்து நீங்க வெளியே போட்டீங்கன்னா தப்பு கிடையாது ஆனா இந்த கடுமையான மழை வெள்ள பாதிப்பிலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்தத வெளியே கொண்டு வந்து மக்களிடத்துல எங்களுடைய பணி எவ்வாறு இருக்குது பாருங்க நாங்க தமிழகத்துக்கு தமிழ் மக்களுக்கு உரியவர்கள் தான் என்பதை சொல்ல வேண்டும்ன்றதுக்காக ஒரே ஒரு வீடியோ எடுத்ததுக்கு ஊரெல்லாம் கூடிக்கிட்டு அவதூறு பரப்பிங்க இது நியாயமா இருக்குமா அப்படின்ற ரேஞ்சில் சும்மா பொறிந்து தள்ளி இருக்கின்றார் நம்மளே வந்து ஆரம்பத்தில் வீடியோ விராவரியா பேசிட்டதுனால தூங்குறவனை எழுப்ப முடியும் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க அவங்கள ஒருபோதும் எழுப்ப முடியாது தெரிந்தே அவதூறு பரப்புறவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லி கரு நாகராஜன் அவர்கள் புரிய வைக்க போறாருன்னு தெரியல நம்ம அடுத்த செய்திக்கு போவோம் 51வது ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநருடைய மாநாடு டெல்லியில் நடக்குது தலைமை தாங்கியவர் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அந்த மாநாட்டில் வந்து துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று எல்லோரும் கலந்துகிட்டு இருக்காங்க துவக்க உரையில் நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் பேசுகின்ற பொழுது கொரோனா பெருந்தொற்றை நாம் வந்து போர் வீரர்கள் போன்று அணுகி ஒழித்திருக்கிறோம் 108 கோடிக்கு மேலாக தடுப்பூசி நாம் செலுத்தியிருக்கிறோம் இது பாராட்டக்கூடிய ஒரு ஒன்று ஆளுநர்கள் என்னென்ன வேலை பார்க்கணும் எப்படி வேலை பார்க்கணும் என்பதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் வந்து அறிவுறுத்தியிருக்கின்றார் தொடர்ந்து ஆளுநர்களுக்கிட இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அடுத்த செய்தியாக வந்து மழை வெள்ள செய்தியை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நான் வீடியோ மேக் பண்ணுகின்ற இந்த தருணத்தில் காற்றெல்லாம் நின்று மழையும் நின்று போயிருக்குது மாலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த குறைந்த காற்றழுத்த மண்டலமானது கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்காங்க குறிப்பாக நாளைக்கு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி இன்று காலையிலிருந்து வலுவான மழையும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுமானது வீசிக்கொண்டிருந்தது சென்னை சுற்று வட்டாரங்களில் விட்டு விட்டு கனமழையானது பெய்திருக்கிறது நாம் இப்போ பேசுகின்ற இந்த தருணத்தில் சென்னையினுடைய பெரும் பகுதி தண்ணியில் முழுகி போயிடுச்சு அப்படின்னு தான் உண்மை அதனை தாண்டி ஜிஎஸ்டி சாலையில் இருக்கின்ற தாம்பரத்துக்கு அடுத்து இருக்கின்ற குரோம்பட்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததுனால நோயாளிகளை முதல் மாடி 2வது மாடிக்கு மாற்றிட்டாங்க கீழே தரைத்தளத்தில் தண்ணீர் தேங்கியிருக்கு இல்லையா புறநோயாளிகள் வருவதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்தவங்களும் ரொம்ப அவதி விட்டுருக்காங்க அங்கே சுகாதாரத்துறை செயலாளர் வந்து பார்வையிட்டிருக்கின்றார் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையானது வேகமாக எடுக்கப்பட்டு வருகிறது நன்றி நண்பர்களே இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்